தேவனை விட்டு விலகி போயிருந்த தேசத்தை, தன்னுடைய தேசத்தை தேவன் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று விருப்பத்தோடு அவன் முயற்சி செய்கிறான். விருப்பத்தோடு அவன் முயற்சி செய்யும் போது அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய இதயத்தை தேவனுக்கு முன்பாய் முதலாய் நேர்படுத்தி அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்து தன்னுடைய ஜனங்களை கடவுளுக்கு முன்பாக திருப்ப வேண்டும் என்று நினைக்கிறான். இது வந்து இந்த மாடல் வந்து நம்ம ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய மாடல். என்ன மாடல் அது? முதலாவது நாம அவருக்கு நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகளினாலே நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் ரட்சிப்புகள், அவருடைய நம்முடைய இதய பரிசுத்தம், நம்முடைய இதய பரிசுத்தம் இருப்பதினாலே தேவனை தரிசிக்கும் பாக்கியம், தேவனுடைய செயல்களை உணர்ந்து கொள்ளும் கிருபை, இவையெல்லாம் நம் இடத்திலே நிறைந்திருந்தால் தேவன் நம் மகிழ்ச்சியிலே இருப்பார், நம் அருகாமையிலே இருப்பார். நமக்கு அருகாமையிலே வைத்திருக்கிற தேவனை வைத்துக் கொண்டு நாம வந்து மற்றவர்களை ஆண்டவருக்குள்ளாய் கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது. நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய இரக்கங்கள் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி சாமி. உம்முடைய வசனங்களை தியானிக்கும்படியா எங்கள் கண்களை நீர் திறந்துள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய இரக்கங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படட்டும். ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் ஊடாக ஆண்டவரே ஊறி எங்களுடைய சரீரத்தோடும் ஆத்மாவோடும் இந்த வசனங்கள் கலந்து விட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த வசனங்கள் எங்களை மாற்றட்டும். இதயத்திலே ஆண்டவரே கிரியை செய்யும்படியாக கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ரெண்டு நாளாகவும் 30:1-27 வசனங்களை இருவர் வாசிக்கலாம். இந்த பகுதியை நாம் ஏற்கனவே கடந்து போய்விட்டோம். ஆனாலும் நான் அடுத்த வாரம் நம்ம தியானிக்க போற காரியத்தை, அதை நாம் சரியாய் புரிந்து கொள்வதற்கு இந்த வாரம் நாம தியானிப்பது ரொம்ப அவசியமாயிருப்பது. நான் அதனாலதான் வந்து நான் இதை கொஞ்சம் வெகு நாட்களுக்காக திரும்ப நான் இந்த இடத்துக்கு வருகிறேன். யாராவது இருவர் வாசிப்போம். 2:30-27 வரைக்கும். அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதுமன்றி எப்ராயி மனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினார். பஸ்காவை 2 ஆசரிக்கும்படி ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் எருசலேமில் உள்ள சபையார் யாவரும் யோசனை பண்ணியிருந்தார்கள். ஆசாரியர் போதுமான பேர் தங்களை பரிசுத்தம் பண்ணாமலும் ஜனங்கள் எருசலேமில் இன்னும் கூடி வராமலும் இருந்தபடியினால் அதன் காலத்தில் அதை ஆசரிக்க கூடாமல் போயிற்று. இந்த காரியம் ராஜாவின் பார்வைக்கு சமஸ்த சபையின் பார்வைக்கும் நியாயமாய் காணப்பட்டது. எழுதியிருக்கப்படி வெகு காலமாய் அவர்கள் அதை ஆசரிக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள் என்று பெயர்செபா முதல் தான் மட்டும் உள்ள இஸ்ரவேல் தேசம் எங்கும் பறைசாற்றி வைக்க தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் கொடுத்த நிருபங்களை அஞ்சல்காரர் வாங்கி ராஜாவுடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் யூதா எங்கும் போய் இஸ்ரவேல் புத்திரரே ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேல் என்பவருடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்புங்கள். அப்பொழுது அசிரியருடைய ராஜாக்களின் கைக்கு தப்பி இருக்கிற மீதியான உங்கள் அண்டைக்கு அவர் திரும்புவார். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு துரோகம் பண்ணின உங்கள் பிதாக்களைப் போலவும் உங்கள் சகோதரரை போலவும் இராதேயுங்கள். அதற்காக நீங்கள் காண்கிறபடியே அவர்கள் பாழாய் போகிறதற்கு ஒப்பு கொடுத்தாரே, இப்போது உங்கள் பிதாக்களைப் போல் உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு அவர் சதா காலத்துக்கும் பரிசுத்தம் பண்ணின அவருடைய பரிசுத்தலத்திற்கு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவியுங்கள். அப்பொழுது அவருடைய உக்கிரமான கோபம் உங்களை விட்டு திரும்பும். நீங்கள் கர்த்தரிடத்துக்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்கள் சிறைப்பிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கும் இந்த தேசத்திற்கு திரும்புவதற்கும் அது ஏதுவாகும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால்
அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை என்றார்கள். அப்படி அந்த அஞ்சல்காரர் எப்ராயும் மனாசே தேசங்களில் செபுலூன் மட்டும் ஊராக இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரியாசம் பண்ணினார்கள். ஆயிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலூனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. அப்படியே இரண்டாம் மாதத்தில் புளிப்புள்ளாத அப்ப பண்டிகையை ஆசரிக்க வெகு ஜனங்கள் எருசலேமில் மகாபலிய சபையாய் கூடினார்கள். அவர்கள் எழும்பி எருசலேமில் உண்டான வழிபடங்களையும் தூமபீடங்களையும் அகற்றி கீதரோன் ஆற்றிலே போட்டார்கள். பின்பு அந்த இரண்டாம் மாதம் 14 தேதியில் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் வெட்கி தங்களை சுத்தம் பண்ணி சர்வாங்க தகன பண்டிகளை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற தங்கள் முறைமையின்படியே தங்கள் ஸ்தானத்தில் நின்றார்கள். ஆசாரியர் லேவியரின் கையிலிருந்து இரத்தத்தை வாங்கி தெளித்தார்கள். சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தார்கள். ஆகையால் சுத்தமில்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர் அவர்களுக்காக பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார்கள். அதேனென்றால் எப்ராயிம் மனாசே இசகார் செபுலோன் மனுஷரில் ஏராளமான அநேக ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தும் எழுதியிராத பிரகாரமாக பஸ்காவை சாப்பிட்டார்கள். எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாயிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கேட்ட சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். அப்படியே எருசலேமிலே காணப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 நாளளவும் மகா ஆனந்தத்தோட ஆசரித்தார்கள். லேவியரும் ஆசாரியரும் தினம் தினம் கர்த்தருக்கென்று பேரோசையாய் துணிக்கும் கீத வாக்கியங்களால் கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பட்சமாய் பேசினான். இப்படி அவர்கள் பண்டிகையின் 7 நாள் அளவும் புசித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். பின்பு வேறே 7 நாள் அளவும் ஆசரிக்க சபையார் எல்லாரும் யோசனை பண்ணி அந்த 7 நாளும் ஆனந்தத்தோட ஆசரித்தார்கள். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சபைக்கு 1000 காளைகளையும் 7000 ஆடுகளையும் கொடுத்தான். பிரபுக்களும் சபைக்கு 1000 காளைகளையும் 10000 ஆடுகளையும் கொடுத்தார்கள். ஆசாரியரில் அநேகம் பேர் தங்களை சுத்தம் பண்ணினார்கள். யூதாவின் சபையனைத்தும் ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரேவேலில் இருந்து வந்தவர்களுடைய சபையனைத்தும் ஆகிய இஸ்ரேவேலின் தேசத்தில் வந்த அந்நியரும் யூதாவில் குடியிருந்தவர்களும் மகிழ்ச்சியாய் இருந்தார்கள். அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரேவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததில்லை. லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பம் அவர்களுடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது. நாம் எதற்காக இன்னைக்கு வந்து இந்த பகுதியை நம்ம தியானிக்கிறோம் என்றால், தேவன் மனிதர்களுடைய மனம் திரும்புதலை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எந்த மாதிரி முறைமைகள் அனுசரிக்கப்பட வேண்டும் என்பதை நாம வந்து இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இன்னொரு ராஜாவும் இதே மாதிரி செய்தான், ஆனால் அவனுடைய விளைவுகள் வேற மாதிரி இருந்தது. இந்த இரண்டு முறைமைக்கும் என்ன வித்தியாசம் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பகுதியிலே முழுமையிலே ஒரு மனிதன் தனித்து நிற்கிறான் என்பதை பார்க்கிறோம். அது யாருன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், அது எசேக்கியா. அவன் ராஜாவாக இருக்கிறான், அதே சமயத்துல மாபெரும் பக்தனாய் இருக்கிறான். ராஜாவா இருந்தும் பக்தனாய் இருப்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயம்.
ஏனென்றால் பக்தனாய் இருப்பவர்கள், அதிகார பீடத்தில் இருப்பவர்கள் மனத்தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டுவதாக இருக்கிறது. எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு, எல்லாரையும் மன்னித்து, எல்லாரையும் அரவணைத்து அவர்கள் போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர்கள் இருக்கிறார்கள், பக்தர்களாக இருப்பவர்கள். ஆனால் ராஜா அத்தாரிட்டியை அவன் கொடுக்க வேண்டியது இருக்கு. அவன் வந்து தன்னுடைய அதிகாரத்தை அவன் செயல்படுத்த வேண்டும். இந்த பகுதியிலே நாம் வாசிக்கும் போது பஸ்காவை ஆசரிப்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லை என்று இதற்கு முன்பாக இருந்த ராஜாக்கள் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டார்கள். அதனால தேவனை மனிதர்கள் மறக்க ஆரம்பித்து விட்டார்கள். எசேக்கியா வித்தியாசமாயிருந்தான். ஒரு மோசமான தந்தைக்கு அவன் மகனாக பிறந்திருந்தும் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்குள் இருந்தது. தேவனை அவன் அதிகமாய் நேசித்ததினாலே தேவனை விட்டு விலகி போயிருந்த தேசத்தை, தன்னுடைய தேசத்தை தேவன் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று விருப்பத்தோடு அவன் முயற்சி செய்கிறான். விருப்பத்தோடு அவன் முயற்சி செய்யும் போது அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய இதயத்தை தேவனுக்கு முன்பாய் முதலாய் நேர்படுத்தி அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்து தன்னுடைய ஜனங்களை கடவுளுக்கு முன்பாக திருப்ப வேண்டும் என்று நினைக்கிறான். இது வந்து இந்த மாடல் வந்து நம்ம ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய மாடல். என்ன மாடல் அது? முதலாவது நாம அவருக்கு நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகளினாலே நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் ரட்சிப்புகள், அவருடைய நம்முடைய இதய பரிசுத்தம், நம்முடைய இதய பரிசுத்தம் இருப்பதினாலே தேவனை தரிசிக்கும் பாக்கியம், தேவனுடைய செயல்களை உணர்ந்து கொள்ளும் கிருபை, இவையெல்லாம் நம் இடத்திலே நிறைந்திருந்தால் தேவன் நம் மகிழ்ச்சியிலே இருப்பார், நம் அருகாமையிலே இருப்பார். நமக்கு அருகாமையிலே வைத்திருக்கிற தேவனை வைத்துக் கொண்டு நாம வந்து மற்றவர்களை ஆண்டவருக்குள்ளாய் கொண்டு வர வேண்டியதா இருக்கிறது. சரி, நான் முதலாவது சொன்னேன், ராஜாவா இருந்து பக்தனா இருப்பது கடினம் என்று சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன்? ஏனென்றால் பக்தனானவனுக்கு மனத்தாழ்மை வேண்டியதா இருக்கிறது. பக்தனானவன் வந்து நியாயமில்லாம யாரையும் தண்டிக்க முடியாது. பக்தனானவன் தேவன மாதிரி நீடிய கிருபை உள்ளவனாகவும் மிகுந்த மனதைவு உடையவனாகவும் இருக்க வேண்டியது இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் சிலுவையின் வழியாய் அதிகாரத்தை நாம் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப எவ்வளவு கடினம் பாருங்க. தேவனுக்கு இந்த உலகத்துல உள்ள எல்லா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த அதிகாரத்தை அவர் எப்படி சம்பாதித்தார்? அவர் துப்பாக்கியை வைத்து சம்பாதிக்கவில்லை, ஆயுதங்களை வைத்து சம்பாதிக்கவில்லை. அந்த அதிகாரத்தை தன்னுடைய தியாகத்தினாலும் அன்பினாலும் சம்பாதித்தார். பக்தர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் அந்த நிர்பந்தம் இருக்கிறது. நம்முடைய வழி அவருடைய வழியாய் இருக்க வேண்டும். அதுதான் பவுல் வந்து சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும். எசேக்கியாவின் இடத்திலே கிறிஸ்துவின் சிந்தை இருந்ததினாலே அவன் தேவனுக்கு பிரியமாயிருந்தான். நன்றாக கவனிங்க, ரொம்ப ரொம்ப இந்த காரியம் ரொம்ப முக்கியம். நமக்கு வரப்போகிற அதிகாரம் எதனால் வருகிறது என்பதை நாம் சரியாய் உணர்ந்திருக்க வேண்டும். நமக்கு வரப்போகிற ஆசீர்வாதங்கள், பணம் முதலியன காரியங்கள் எதனால் நம்மை வந்து அடைவது என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். எதனால வந்து நம்மிடத்திலே ஆசீர்வாதங்கள் வருகிறது? தேவனுக்கு பிரியமா இருப்பதினாலே நம்முடைய அதிகாரங்கள் செல்லுபடியாகுமானால், தேவனுக்கு நாம் பிரியமா இருப்பதினாலே நமக்கு ஆசீர்வாதங்கள் வருவதானால் அது நம்முடைய வாழ்க்கையில ஏற்புடையதாக இருக்க வேண்டும். எசேக்கியாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், எசேக்கியா பக்காவை வந்து ஆசரியங்கன்னு சொல்லிட்டு மனைசாவுக்கும் எப்ராயம் புத்திரருக்கும் செய்தி அனுப்புகிறான். அவங்களுக்கு ராஜா யாரு? எசேக்கியா தான் அவங்களுக்கு ராஜா. ஆனால் வேதத்துல பார்க்கிறோம், அவர்கள் எள்ளி நகையாடினார்கள், சிரித்தார்கள்,
கேலி செய்தார்கள். இதே மாதிரி ஒரு காரியத்தை அவங்க சவுல் மாதிரி ஒரு துஷ்ட ராஜாவுக்கு செய்வார்களா? நன்றாக யோசித்து பாருங்க. செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்க? ஏனென்றால் யாரெல்லாம் இந்த மாதிரி ராஜ அரசு ஆணைக்கு விரோதமாக கிண்டல் பண்ணி சிரித்தார்களோ அவர்களை எல்லாம் களை எடுத்து அவர்களை எல்லாம் அழித்து விடுவதற்கு உத்தரவு போட்டு இருப்பான். இன்ஃபேக்ட் அவள் மாதிரி துஷ்ட அரசன் இந்த மாதிரி பஸ்காவை ஆசிரிக்க வேண்டும் என்று சொல்லி திரும்ப ரிவைவல்க்கு அவன் செய்வானா என்று தெரியவில்லை. அப்படியே அவன் செய்தாலும் பயத்தினாலே எல்லாரும் போயிடுவாங்க. ஆனால் அதாவது எசேக்கியேல் அவனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சிந்தை அவனுக்குள் இருப்பதினாலே, தேவனுடைய கிருபுள்ள இரக்கமுள்ள இதயம் அவனுக்குள் இருப்பதினாலே, அவனுடைய வாழ்க்கையெல்லாம் அவருடைய வார்த்தையினாலே மாற்றப்பட்டதா இருப்பதினாலே அவன் வந்து அப்படி செய்யல. நம்மை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். நம்ம வந்து வேதனைக்குள்ளாக நம்ம வந்து துன்புறுத்தப்பட்ட போதும், நம்மை வந்து அனாவசியமாக நம்மை வந்து தூஷணம் பண்ணும் போதும், நாம் அதை எப்படி சகித்துக் கொள்கிறோம், எப்படி தீமைக்கு நன்மையை செய்கிறோம், இதையெல்லாம் நம் அதிகாரத்திலிருந்தும் செய்கிறோம். நம்மால் அதை செய்ய, அதாவது நம்மை துன்பப்படுத்தினவர்களை நம்ம தாக்க முடியும் என்ற ஒரு ஆதாரம் எல்லாம் இருந்தும் நம்ம அதை எப்படி பொறுத்து கொள்கிறோம், இதையெல்லாம் வந்து மனிதர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நன்றாக கவனிங்க. அவங்க வார்த்தைகளினால சொல்லாம இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய மனது அதை கவனிக்கிறது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சிந்தை எசேக்கியா மாதிரி இருக்கும்போது, அந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இருக்கும்போது, இந்த மன்னிக்கிற தன்மை எல்லா மனிதர்களையும், குறையுள்ள மனிதர்களையும் அவர்கள் குறையோடு நாம் ஏற்றுக்கொள்ளும் தன்மை, இதையெல்லாம் நம் இடத்துல நிறைந்து இருக்கும் போது ஆண்டவருடைய பிரியம் நம் மீது இருக்கிறது. எசேக்கியேல் அவனுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி நிந்தைகள் எல்லாம் அவனுடைய ஜனங்கள் செய்யறாங்க, ஆனால் அவன் எதை பத்தியும் கவலைப்படல. நிறைய பேரு பரிசுத்தம் பண்ணி கொள்ளாமலேயே பஸ்காவுக்கு வருகிறார்கள். அவ்வளவு அந்த மாதிரி ஏன் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு பயம் இல்லை ராஜா மேல, ஆனாலும் வராங்க. என்ன பார்க்கலாம், என்ன இருக்கும், எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு வராங்க. எசேக்கியுடைய அந்த ஆட்டிடியூட பாருங்க. அவன் என்ன நினைச்சிருக்கலாம், யார் யார் பரிசுத்தம் பண்ணாம வந்தீங்களோ அவங்க எல்லாம் தனியா நிலைமைன்னு சொல்லி வெட்டி போட்டிருக்கலாம். யார் யார் கிண்டல் பண்ணாங்களோ, கேலி பண்ணாங்களோ, சிரித்தார்களோ அவர்களை எல்லாம் பழி வாங்கி இருக்கலாம். அந்த மாதிரி பழி வாங்கினவங்க எல்லாம் இருக்காங்க இதுக்கு முன்னாடி, பிலீவர்ஸ் தான். இவன் அந்த மாதிரி எல்லாம் செய்யல. அப்படி செய்யாததினால்தான் தாவீதுக்கு அடுத்தது எசேக்கியேல் தேவனுக்கு பிரியமா இருக்கிற மாதிரி இருக்கு நமக்கு. ஒருவேளை அவன் வந்து அப்படியெல்லாம் செஞ்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, மன்னிக்கிற தன்மையெல்லாம் அவனுக்கு இல்லை, ராஜா என்று தன்னுடைய பயம் எல்லாருக்கும் இருக்கணும் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவன் செய்திருந்தான் என்றால் அவனுடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவர் செவி கொடுத்திருப்பாரா என்று தெரியவில்லை. நமக்கு தெரியாது, செய்திருக்கலாம். மனிதர்களுடைய குறைவுகளோடு அவர்களை ஏற்றுக்கொண்டு தன்னை அவமதித்தார்கள், தன்னை வந்து வேதனைப்படுத்தினார்கள், தன்னை வந்து இழிவாய் பேசினார்கள், இதை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துல போய் கெஞ்சி நிற்கிறான், ஆண்டவரே இவங்க எல்லாம் இப்படி பண்ணியிருக்கிறாங்க, நீங்க ரொம்ப தயவு உடையது இல்லையா, மிகுந்த தயவு உள்ளவங்க அல்லவா, நீர் தயவு செய்து மன்னிங்க அப்படின்னு கேட்கிறான். அந்த கவனிங்க, வேதத்துல போட்டிருக்கு அவன் கேட்ட உடனே மன்னித்தாருன்னு போட்டிருக்கு. இப்ப இப்படி நம்ம யோசிக்கலாம். முதலாவது மனைசாவும் எப்ராயீம் புத்திரரும் அவனை வந்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரித்த போது அவர்களை அவன் கொன்று போட்டு இருந்தால் என்ன நடந்திருக்கும், கொன்று போட்டு இருந்தால் என்ன நடந்திருக்கும்னா எல்லாம் பயந்து போய் எல்லாரும் பஸ்காவுக்கு சுத்திகரித்து கொண்டே வந்திருப்பார்கள். ஆனா தேவனுக்கு பிரியமாய் உகந்ததாய் எந்த மனிதனாலையும் வர முடியாது, என்னதான் சுத்திகரிப்பு இருந்தாலும்.
ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நடுவிலே நிற்பதற்கு ஒரு எசேக்கியல் இருந்திருக்க மாட்டான். அவர்களுடைய பஸ்கா நிறைவானதா இருந்திருக்காது. நன்றாக கவனிங்க, எசேக்கியா எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் தன்மையோடு தன்னை ஒன்ற வைத்திருக்கிறானோ அந்த அளவிற்கு தன்னை சார்ந்த மனிதர்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்பான். அவர்கள் எல்லா குறைகளிலும் ஆசீர்வாதமாயிருப்பான். மனிதர்களுடைய பெருவாரியான மனிதர்களுடைய குறைகளோ பாவங்களோ ஒரு மொத்த கூட்டத்தின் ரட்சிப்பை பாதிப்பதில்லை. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அன்பும் அர்ப்பணிப்பும் சின்சியாரிட்டியும் எல்லா மனிதர்களையும் மூடுகிறது. அதுதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அன்பும் சகல பாவங்களையும் மூடும். நம்முடைய பாவங்களை அல்ல, மற்ற மனிதர்கள் செய்கிற பாவங்களை. எசேக்கியாவுடைய இதயத்துல தேவ அன்பு கிறிஸ்துவின் சிந்தை பெருகி இருக்கிறதுனாலே அது எல்லா பாவங்களையும் மூடி போட்டு எல்லா மனிதர்களையும் அரவணைத்து அவன் தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறான். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்ம எல்லாம் சுற்றி பார்க்கும் போது குறைவுள்ளதாய் பார்க்கிறோம், விழுந்து போனதை பார்க்கிறோம், தன்னலம் மிக்கதாய் பார்க்கிறோம், கேலி செய்பவர்களை பார்க்கிறோம், கிண்டல் செய்கிறவர்களை பார்க்கிறோம். இவங்க எல்லாரையும் பார்த்து இவங்க எப்படி பண்றாங்க, அவங்க எப்படி பண்றாங்க, ஐயோ என்ன அநியாயமா இருக்கு, இப்படியே மனம் வெந்தி 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 மன்னிக்க மறந்து விடுகிறோம். அவர்களுக்காக நம் ஆண்டவரிடத்துல ஜெபிக்க மறந்து விடுகிறோம். அவர்களாக பரிந்து பேசுகிறதை மறந்து விடுகிறோம். கிறிஸ்துவின் சிந்தையை மறந்து விட்டோம், மறந்து விடுகிறோம். எத்தனை பேரை நம்ம பார்க்கிறோம், நீங்க வந்து அதிகமா தேவனுடைய ஊழியத்தை செய்யுங்க முனைவீர்களாயும் உங்களுக்கு தெரியும். எந்த அளவிற்கு இடுக்கண்கள் வரும், எந்த அளவிற்கு நம்மை எள்ளி நகையாடப்படுவோம், எந்த அளவுக்கு மனிதர்கள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் வேதனை செய்து கொண்டே இருப்பார். ஆனா இந்த வேதனைகளின் மத்தியிலே எப்படி ஆண்டவர் கிறிஸ்துவின் சிந்தையை நாம் மனிதர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறேன், ஆனால் மறுபடியும் இதை சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சிந்தை என்ன, இந்த உலகம் எப்படி நினைக்குது, இந்த உலகம் எப்படி பார்க்குது கிறிஸ்துவின் சிந்தையை. இப்போ கேரள தேசத்திலே உங்க எல்லாருக்கும் தெரியும், மகா பெரிய வெள்ளம் வந்து எத்தனையோ மனிதர்கள் வீடு இழந்தார்கள், பயங்கர கஷ்டத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். இன்னும் அந்த கஷ்டம் அவர்களுக்குள் இருக்கிறது. ஆனால் உதவும் கரங்கள் எங்கிருந்து வந்தது, இந்த சமூகம் பார்க்கிறது, யார் செய்யறாங்க இதை, யார் அதற்காக முதலிலே உதவியாக போகிறார்கள். நம்முடைய இதயத்திலே அந்த உதவும் எண்ணங்கள் இருக்கிறதா, இல்லை நாம வந்து ஆண்டவரை நேசிப்பது அவருடைய வழிகளிலே நடக்கும் நம்முடைய விருப்பங்களை வெறும்ன ஒரு ஒரு தியரட்டிக்கலாக வைத்துக் கொண்டு இருக்கிறோமா? எசேக்கியாவுடைய வாழ்க்கையில அது ஒவ்வொரு வசனத்திலும் அது மிளர்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவனுடைய மன்னிக்கும் மனப்பான்மை, அவனுடைய கிருபை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அந்த மாதிரி இருக்கா, நம்ம பழி வாங்குகிறோமா, நாம வந்து பதில் கொடுக்கும் போது வேதனைப்படுத்தும்படியா நீதானை செய்ததுதான் தவறு என்று சொல்லி சுட்டி காட்டி நாம் காட்டுகிறோமா, இல்லை நாம் எல்லாவற்றையும் மன்னித்து நாம செய்யாத தவறை கூட நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா? நன்றாக யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் சிந்தையோடு எந்த அளவிற்கு ஒன்றி போயிருக்கிறது. நம்ம வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரி வாழ முடியாது. அவர் அன்பின் உருவமாயிருந்தார், மன்னிப்பின் உருவகமாயிருந்தார், தேவன் இப்படிப்பட்டவர் தான் என்பதை நமக்கு காட்டினார். ஆனா நம்முடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு அவருடைய வாழ்க்கைக்கு ஒன்றி இருக்கிறது, இசைந்து இருக்கிறது, கூட போகிறது என்பதை நம்ம கவனித்து பார்க்க வேண்டும். ரோட்டில நடக்கும் போது, கார் ஓட்டும் போது, நம்முடைய வேலைகளில் நாம் இருக்கும் போது எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு வந்து நான் ஒரு ரொம்ப
கிட்டத்தட்ட இந்த நாட்களிலே இங்க வந்து கலிபோர்னியாவிலே அதிகமா வெயில் அடிக்கும் சென்னை மாதிரி. நான் ஒரு மீட்டிங் போயிட்டு எனக்கு கார் இல்லை, இன்னைக்கு போயிட்டு என்னுடைய பேகை எடுத்துக்கொண்டு நடந்து போய் கொண்டிருந்தேன். என்னுடைய லேபுக்கும் ஸ்டான்ஃபர்ட் மெயின் கேம்பஸ்க்கும் கிட்டத்தட்ட 3.5 மைல் இருக்கு. எனக்கு வேற வழி என்ன செய்யறதுன்னே தெரியல. நான் யாரையாவது கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கொண்டே நடந்து போய்கொண்டே இருந்தேன். நான் என்னுடைய நண்பர்கள் ஒருத்தரை கூப்பிடலான்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு கொண்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு பெரிய வேன் என் பக்கத்துல வந்து, ஜென்ரலா யாரும் இந்த மாதிரி எல்லாம் ஆஃபர் பண்ண மாட்டாங்க. உடனே அந்த வேன்ல இருக்கிற ஒரு இளம் சம்பதியர்கள் அவர் வந்து என்ன சொன்னாங்க, நீங்க பாவம் தனியா இந்த வெயில்ல இந்த பெட்டியை தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கீங்களே, எங்களுடைய கார்ல ஏறி உட்காருங்க, நாங்க வந்து உங்களை விட்டுடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஏறி உட்கார்ந்தேன். அப்போ அவங்களை பத்தி நான் கேட்கும்போது அவங்க வந்து ஒருத்தர் வந்து அந்த சகோதரி வந்து சைனாவிலே ஆண்டவருக்காக ஊழியம் செய்யற மிஷினரி, 10 வருஷம் அந்த அம்மா தன்னுடைய ஊழியத்தை முடித்து விட்டு இங்க வந்து சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு டீன பிரீச்சரை திருமணம் செய்து கொண்டு அவங்க ஒரு சர்ச்சை நடத்திட்டு இருக்காங்க. ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைங்க, ஒரு மனிதன் வந்து ஒரு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த நாட்டில் எல்லோ எத்தனையோ பேர் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க, வெயில நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுடைய மனதுல இவர் நடந்து போயிட்டு இருக்காரு, பாவமா இருக்கு, அவர் ரொம்ப தூரம் போகணும் போல இருக்கு, ஆனா நம்ம வந்து இவருக்கு உதவி செய்ய முடியும்ன்ற ஒரு எண்ணம் இருக்குப்பா. எல்லா நேரத்திலையும் வந்து லிப்ட் கொடுக்குறவங்களுக்கு லிப்ட் போறது வந்து எவ்வளவு புத்திசாலித்தனம் என்று நான் சொல்லவில்லை. இந்த ஒரு கட்டத்துல, இந்த ஒரு தருணத்துல அவங்களுக்கு அது மனசுல போயிருக்கு பாருங்க. அது அவங்க வந்து கேக்குறாங்க, கிறிஸ்துவின் சிந்தை எல்லா நேரத்திலும் மனிதர்கள் வந்து பார்க்கணும். அப்ப வந்து அவங்க என்னை கொண்டு வந்து என்னுடைய ஆய்வகத்துல விட்டாங்க. அது வந்து அவங்க நான் உள்ள கூட்டிட்டு வந்து லேபுக்கா சுத்தி காண்பிட்டேன். அப்போ என் இடத்துல என் லேப்ல வேலை செய்கிறவர்களுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. எப்படி வந்து இவ்வளவு அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவராக இயேசு சொன்னார், நீங்கள் ஒருவரின் மீது ஒருவர் அன்பாக, நான் உங்களிடத்துல அன்பாக இருக்கும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருங்க, அப்போ நீங்க என்னுடைய சீஷர்கள் என்று இந்த உலகத்தார் அறிந்து கொள்வார்கள். நம்மிடத்திலே அன்பு இருந்தால் மட்டுமே, நம்மிடத்திலே மன்னிக்கும் குணம் இருந்தால் மட்டுமே இந்த உலகம் நாம உட்பட, அந்த உலகத்திலே நன்றாக கவனிங்கள், நாம உட்பட அறிந்து கொள்வோம் நாம் அவருடைய சீஷர்கள் என்று சொல்லுவோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் அதை சொல்றேன், நீங்க அவருக்கு பிரியமானவர்களாய் சீஷர்களா எசேக்கியா மாதிரி உங்களுடைய இதயம் இசைந்து இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சிந்தையும் கிறிஸ்துவின் தன்மையும் இருக்கிறதா என்று பாருங்கள். நீங்க அதான் நான் சொன்ன இல்லையா, டிரைவ் பண்ணும் போது, நடக்கும் போது, நிற்கும் போது, பேசும் போது, எல்லா காரியங்களையும் செய்யும் போது கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு இருக்கிறதா என்று பாருங்கள். தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் சிந்தை வரும்படியாய் அவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நம்ம துதிக்கும். கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள் நிறைந்திருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. தெய்வ கிருபைகள் எங்களை தாங்கிக் கொள்ளட்டும். இந்த வசனத்தை கேட்டவர்களுக்கும், கேட்க போகிறவர்களுக்கும், கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் செலுத்துகிறேன் சுவாமி. அவர்களுக்காய் அவர்களை ஆசீர்வதியும் எங்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிள்ளை. Amen. Amen.